பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சு சொன்னார, சிபிஐ விசாரணை தேவை. விசாரணை கமிஷன் நடந்துட்டு இருக்கு, அரசு நியமிச்சது விசாரணை கமிஷன், அரசு பொறுப்பில் இருக்கிறாரு, அந்த அமைச்சரவையில் இடம் வச்சிருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர், சிபிஐ விசாரணை கேட்டாரு. ஆக ஒன்னு மட்டும் நான் உறுதியாக சொல்றேன், ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம், அதிமுகவுக்கு திமுகவுக்கு அரசியல் ரீதியாக எதிரியாக கூட இருக்கலாம், அது வேற. ஆனா இறந்தது முதலமைச்சர், அதுல மர்மம் இருக்கு, அதுல பல வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு, உண்மையா போய் அது வேற. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த வினாடி முறையாக விசாரிக்கப்பட்டு வெறும் விசாரணை கமிஷன் அறிக்கை வெளியிடுறது மட்டும் இல்ல, அதுல சம்பந்தப்பட்டிருக்க யார் யார் என்பதை கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் சிறையில கொண்டு போய் அடைப்பதுதான் முதல் வேலை. சத்தியம் சத்தியத்திற்கு வந்துட்டேன் இருந்தாலும் சொல்லுகிறேன். ஆக அதுபோலத்தான் எடப்பாடியுடைய கணக்கு இருக்குமே தவிர வேற அல்ல. ஆக எல்லாமே கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன். பிறகு எப்படி தொழிலதிபர்கள் தொழில் தொடங்க தமிழகத்திற்கு வருவார்கள், புதிய தொழிற்சாலையை தொடங்க எப்படி முன் வருவார்கள், எந்த ஒப்பந்தம் பட்டாலும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் 25% முதல் 50% வரை கமிஷன் கேட்டா யார் தொழில் தொடங்க வருவார்கள். ஆகிய எடப்பாடி ஆட்சியா அல்லது செய்யாத்துறை ஆட்சியா என்ற ஒரு கேள்விதான் இன்றைக்கு மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி கார்பரேட்டுகளால் நடக்கக்கூடிய ஆட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பினாமிகளால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி. ஆக நரேந்திர மோடியோ எடப்பாடியோ பற்றி மக்கள் எந்த அளவுக்கு கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை வீழ்த்தக்கூடிய ஜனநாயக போர்க்களத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் புறப்பாட்டாக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நான் நிறைவாக குறிப்பிட விரும்புவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெறும் ஊழல் நடக்கிற ஆட்சி மட்டும் இல்லை, கலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய ஆட்சி மட்டும் இல்லை, வெறும் கொள்ளைக்கார ஆட்சி மட்டும் இல்லை, ஒரு கொலைகால ஆட்சியும் நடந்துட்டு இருக்கு. ஆக ஒரு முதலமைச்சருக்கு இந்த நிலைன்னா சாதாரணங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை? அதனால்தான் கொட நாட்டில் அஞ்சு கொலை எடப்பாடி பட்டம் வந்துச்சு போவீங்க. சாதாரண கொலைகளா? அது யார் வீட்டுல யாரால வந்தாங்களோ, யாரால உருவாக்கப்பட்டாங்களோ, யாரால பதவியில் இருக்காங்களோ, யாரால இன்னும் கொள்ளடிச்சுட்டு இருக்காங்களோ, அந்த அம்மா வீட்டிலேயே நடந்திருக்குங்க. செஞ்சிருக்கிறது யார் அவங்க? நான் சொல்லல, இங்க மேடையில் இருக்கக்கூடிய நாங்க சொல்லல, முதல் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா சம்பந்தப்பட்டவங்க, யார் தூண்டி விட்டாங்களோ, யார் இதுக்கு அடிமை ஆனாங்களோ, யார் கைக்குடிகளாக இருந்தாங்களோ, அவங்களே வந்து வெளியில பேச்சு கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? தகவல்கா என்கிற ஒரு பத்திரிகை நிறுவனம், அதனுடைய முன்னாள் ஆசிரியராக இருந்தவர் மேத்யூ என்பது பெயர், ஏற்கனவே பிஜேபி தலைவராக இருந்த பங்காரு லட்சுமணன் அவருடைய ஊழலை கண்டுபிடிச்சு சிறையில கொண்டு போய் அவரை போட்டார். இப்படி பல ஊழல்கள் கண்டுபிடிச்சிருக்கிறவர் மேத்யூ என்பவர். அவரு கண்டுபிடிச்சு வீடியோ மூலமாக அதை படம் பிடிச்சு வெளியிடுறாரு, அது இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. ஆக ஒரு வாட்ச்மேன், அந்த புறநாட்டில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கொலை செய்யப்படுகிறார். ஏன்? கேரள மாநிலத்திலிருந்து சில கூலி கைகூலிகளை அழைத்து வந்து உள்ளே இருக்கக்கூடிய சில ஆவணங்களை, அங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை, அங்க இருக்கக்கூடிய பென் டிரைவில் இருக்கக்கூடிய இந்த வண்டவாளம் தான் இருக்கு, அது வெளியில வந்துட்டா ஆபத்து வந்துடும். ஆகவே அதை எப்படியாவது எடுத்துட்டு வரணும்னு அதுக்காக ஒரு சதி திட்டம் போட்டு அனுப்பிச்சு வச்சு அதை தடுத்த வாட்ச்மேனை கொலை செஞ்சிடறாங்க. ஆக அந்த கொலையை மறக்க இன்னொரு 4 கொலை, ஆக 5 கொலைகள் நடந்திருக்கு. எனவே நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய நிலைமை பாருங்க, எத்தனையோ எத்தனையோ வழக்கில் சிக்கி இருக்கிறாங்க, ஊழல் வழக்கில் வழக்கில் சிக்கி சிறைக்கலாம். ஆனால் ஒரு கொலை குற்றவாளியாக, அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவிலே சிறைக்கு போக போகிறார் என்றால்
அது அதற்கு அவருக்கு அவமானமா எனக்கு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம். நீ நினைச்சு பாரு, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம். ஆகவேதான் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இப்படிப்பட்ட இந்த கொலகார ஆட்சிக்கு, அதற்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசிச பிஜேபி ஆட்சிக்கு முடிவு கட்ட பாடம் புகட்ட தயாராகுங்கள். தலைவருடைய திருவுருவச்சலைக்கு முன்னால் உறுதியெடுப்போம்.